ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டைரி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதே மாதிரி இந்த புடலங்காய் ரிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. வாங்க இந்த புடலங்காய் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் ரிங்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து கடலை மாவு, அதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இதில் வந்து நீங்கள் ஒரு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இப்போ முட்டை ஊற்றலை. இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் இதில் ஆட் பண்ணணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கட்டி இல்லாமல் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா கலரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது புடலங்காவை டிப் பண்ணி இதில் போடும்போது மாவு வந்து நல்லா புடலங்காவில் ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 லெமனை வந்து இதில் பிரிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா வந்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த லெமனை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாக, இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன புடலங்காய், ஒரு சின்ன சைஸ் புடலங்காவை இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அது உள்ளே இருக்க அந்த சீடெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவில் வந்து எல்லா புடலங்காவும் வந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புடலங்காய் ஃபுல்லாக வந்து எல்லா மாவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த புடலங்காவை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம புடலங்காய் சாப்பிட வைக்க முடியாத குழந்தைங்களுக்கு கூட இந்த ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னொரு முறை கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க எல்லா புடலங்காவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். நல்லா சிம்மில் வச்சு இதை வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். எல்லாம் டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தா தெரியும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நமக்கு போதும். அதுக்கு மேலே இது வந்து குக் ஆக டைம் எடுக்காது. ஏன்னா புடலங்காவும் வந்து டக்குன்னு வெந்துடும், அதிகமாக வேகிறதுக்கு டைம் எடுக்காது. ஸோ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா புடலங்காவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
மீதி இருக்க எல்லா புடலங்காயையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மாம்ஸ் டைரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.